ஷெயா நான் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் எனது பள்ளியின் பெயர் ஸ்ரீ வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு தண்ணீரின் மகத்துவம் உலகில் உள்ள நீர் ஆதாரத்தில் 1% மட்டுமே குடிக்க பயன்படுகிறது ஆனால் ஒரு நீச்சல் குளம் மூலமாக 3785 லிட்டர்ஸ் நீர் வீணாகிறது நமது உலகம் 75% தண்ணீரால் தான் நிரம்பி உள்ளது அதே நேரத்தில் நமது உடலும் 70% தண்ணீரால் தான் ஆனது உலகில் பெரும்பாலும் மக்களுக்கு தூய்மை கிடைப்பதில்லை அஸ்தமன நிலையை படுகின்றனர் வரும் காலங்களில் 50% மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே நீராக தான் இருக்கும் எனவேனா தண்ணீரை சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும் நீரை சேகரிக்க வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் மரங்கள் தான் தண்ணீரை ஆவியாக்குகிறது நம்மால் உணவு இல்லாமல் கூட வாழ முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அந்தளவுக்கு தண்ணீர் அவசியமானது நமது உடலில் உள்ள தண்ணீரின் அளவு 70% அதில் 2% குறைந்தால் கூட நம்மால் சரிவர செயல்பட முடியாது தண்ணீர் என்பது மனிதன் வாழ்வதற்கான மூலாதாரமாகும் மனிதர்கள் மட்டுமல்ல இங்கே பழக்கப்பட்டிருந்த தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் என அனைத்து ஜீவராசி அனைத்து வகையான ஜீவராசிகளுக்கும் நீர் மிகவும் அவசியம் என்பது யாவரும் அறிந்த ஒன்று நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு நீர் இல்லை என்றால் உலகமே இல்லை என்கிற திருவள்ளுவர் இன்றே நாம் எடுத்துக்கொள்வோம் இயற்கையின் வரமான நீரை பாதுகாத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்